பாத்தீங்க அ இ ஊ இது நான் தெளிவாக சொன்ன வசனம் யாரா நம்புவீங்களா ஓ ஓ ஓ இது வந்து தெளிவாக நான் சொன்ன வசனம் இது யாரா சொன்னா இது தெளிவான வசனம் நீங்க யாரை ஏத்துக்குவீங்க இது என்னடா இவன் இப்படி இப்படி அ இ ஊங்கறா ஏ பி சி டி இது தெளிவான வசனம் யாரா ஏத்துக்குவீங்களா தெளிவான வசனம்னு ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அதை அப்படியே சொல்லி காமிக்கிறாரு எப்படி நான் பாக்குறேன் இப்ப சொல்ற படிக்கிறேன் பாருங்க 12 அத்தியாயத்துல பாருங்க அலிஃப் லாம் ரா இது தெளிவான வேதத்தின் வசனங்கள் அடுத்து நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழி குர்ஆனை அருளினோம் 15:1 அலிஃப் லாம் ரா இது தெளிவான வசனத்தை வேதத்தின் வசனங்கள் தாசி மீம் இது இவை தெளிவான வேதத்தின் வசனம் எங்க இங்க இது என்னது இது இதுதான் வந்து அல்லாஹ் வந்து விஞ்ஞானம் இருக்காமா சாதாரணமா ஒரு நம்ம ஏத்துக்குமா அ இ உ இது வந்து தெளிவான வசனம் நம்ம ஏத்துக்குமா அல்ல இதுதான் சொல்ற தெளிவான வசனங்கள் அலிஃப் லாம் மீம் இது அலிஃப் லாம் மீம்ங்கிறது அரபியுடைய ஆல்பாபெட்டிக் எழுத்து இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் ஏபிசிடி நம்ம சொல்றோம் அ அ இ உன்றோம் இது என்ன வசனமா அது இது ஒரு எழுத்து இந்த எழுத்து எப்படி தெளிவான வசனமாகும் இது எப்படி இந்த இது கூட தெரியலன்ற ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு இது இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து எப்படி விஞ்ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு ஹா மீம் இது வந்து 43:1 தெளிவான வேதத்தின் வீடு இது தெளிவான வேதமா நீங்கள் விளங்கும் அரபு மொழி இது எப்படி விளங்கும் அலிஃப் லாம் மீம் என்ன விளங்கும் அஇஉன்னு சொன்னது அதான் சொல்லியிருக்காருன்னு விளங்கும் வேற என்ன விளங்கும் இது இது வந்து நம்ம வந்து வந்து தெளிவான வேதம் நம்ம ஏத்துக்கணுமா இது இறை வேதமா ஆனா சயின்டிபிக் சொல்லிருக்கு சயின்டிபிக் சொல்றது இருக்கட்டும் முதல்ல வேணுங்கிறது இல்லையே அடிப்படையான விஷயம் இல்ல ஏன்னா அஇஉன்னு தெளிவான வசனங்கள்னு சொன்னா இது தெளிவான வசனமா இது எப்படி இறைவேதம் நீங்க ஏத்துக்க முடியும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இறைவன் கண்டிப்பா இப்படி சொல்லிருக்க முடியாது அலிஃப் லாம் மீம் தெளிவான வேதம் இறைவன் சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து இறைவன் சொல்லி இருந்தா இறைவன் வந்திருந்தா இப்படி இருக்க முடியாது அதான் எங்களுடைய வாதம் அரபு மொழியில எந்த குறியீடுகளும் கிடையாது ஆரம்பத்துல அரபு மொழியில் எந்த விதமான குறியீடும் கிடையாது அரபு மொழியில இப்ப அந்த அலிஃப் லாம் மீம் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு எழுத்தையும் பாருங்க முதல்ல உள்ளது அலி சேப்பு கலர்ல இருக்கு பாருங்க ஒரே மாதிரி இருக்கா ரெண்டாவது லைன்லயும் ஒரே மாதிரி எழுத்து இருக்குதா இப்படிதான் அரபில எழுதுவாங்க மேல கோடு கீழே கோடு எல்லாம் போட்டது பின்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதுக்கு முந்தைய அரபுல அது கிடையாது பிற்காலத்துல மொழியில கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அதை எப்படி நாங்கள் படிப்போம்னா அலிப் லாம் மீம் படிப்போம் இது அலம் தர கைஃபன் படிப்போம் ஒரே மாதிரி தான் ரெண்டும் இருக்கிறது அந்த அலிப் லாம் மீம் படிப்போம் சிவப்பு கலரா இருக்கிறத முதல் வரியில அலிப் லாம் மீம் எழுத்தாக படிப்போம் அதாவது புக் எழுதுனா பி ஓ ஓ கேண்டு படிப்போம் அதுல இதுல புக்குன்னு படிப்போம் ரெண்டாவது லைன்ல உதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அப்ப இதுல என்ன விளங்குறது என்றால் இதெல்லாம் முக்கியமே கிடையாது இங்க இங்க இருக்கிறது வாசிக்குது அது வாசிக்கல அதை வாசித்தால் ரெண்டையும் அளமேண்டு படிக்கணும் அல்ல இளமேண்டு படிக்கணும் அல்லது அலிபலாமியும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிக்கணும் அதுக்குத்தான் குர்ஆனுடைய ஆரம்பத்துல அத்தியாயங்களுடைய துவக்கத்துல அலிபலாமியும் சொன்னார்ல சொல்றாங்க அது எதற்காக என்று சொன்னால் அப்படி வாசிச்சாதான் பாதுகாக்கப்படும் எழுத்த நம்பாத மனப்பான் அப்படி பண்ணு எழுத்த நம்புனா என்னவாயிருப்பான் அலிபலாமியும் அளமேண்டு படிச்சிருவான் உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்குரிய முத்திரை சான்றது